திருப்பாண்டிப் பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது. சோமசுந்தர பாண்டியனாகிய சிவபெருமான் தம்மை ஆட்கொண்டதையும் அதனால் தாம் பெற்ற சிவானந்தத்தையும் கூறி இதை அனைவரும் பெறுமாறு அழைப்பது. திருச்சிற்றம்பலம் பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமோதம் ஒருவரை ஒன்றும் இலாதவரை கழல் போது இறைஞ்சி தெரிவர நின்றுருகே பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவரியாதின் உள்ளமதே. உலக மலைகள் அனைத்திலும் பெரிய இமயமலை அரசன் மகளான பார்வதியை ஒரு பாகத்தில் வைத்தவர், பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தற்கருமையான அமுதம் போன்றவர், தனக்கு ஓமையில்லாதவர், தனக்கென்று நாமம் உருவம் குணம் எதுவுமில்லாதவர். அடியேன் அவருடைய திருவடிப் போதுகளை வழிபட்டதால் தன் திருவுருவை தெரிய காட்டி என் முன் நின்று மனத்தை உருக்கி குதிரை வீரனாக வந்த பெருமான் அந்த ஒருவர் உருவத்தை அன்றி வேறு எந்த உருவத்தையும் என் உள்ளம் அறியாது. சதுரை மறந்தரே மால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரே மறை தன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடும் மேல் கூடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னர் மறுபிறப்போட மறித்திடுமே. நான் இப்பொழுது ஓர் உண்மையை பறையறைந்து சொல்கிறேன். அதை கேட்டு இறைவனை சார்ந்தவர்கள் தங்கள் சாமர்த்தியத்தை மறந்து சிவபெருமானை அறிய வேண்டுமென்று அவன்பால் மயங்குவார்கள். கதிரவனை மறைக்கக்கூடிய பெருஞ்சோதியான இறைவன் சூலம் போல தார்குச்சி ஏந்தி குதிரையின் மேல் எழுந்தருளி வந்து நம்மை கூடினால் நம் குடி கெட்டுப்போகும், பிறவியால் உண்டாகும் குலப்பெருமை அழியும், மதுரை அரசனாகிய பாண்டியனுடைய மறுபிறப்பு ஓடி ஒடிய அதை விரட்டி மறித்து தடுத்துவிடும். நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்ப வெள்ளம் கொளப்பரே மேல் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்துரு கொண்ட தொண்டரே உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பெழுமீனே. தண்ணீர் வெள்ளத்தில் நீந்தி குளிப்பதே இன்பம் என்ற நெஞ்சம் கொண்டவர்களே, உங்களுக்கு பேரின்ப வெள்ளம் காட்டப் போகிறேன். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அழுந்துமாறு குதிரையின் மேல் வந்த பாண்டியனாகிய சோமசுந்தரக் கடவுள் ஒப்பில்லாத ஆனந்த வடிவம் கொண்டார். தொண்டரின் மனங்கவர்ந்தார். பேரின்ப வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய அவருடைய வீரக் கடலணிந்த திருவடிகளையே பிடித்து கொள்ளுங்கள். செறியும் புறவிக்கு நல்லவர் செல்லமின் தென்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம்
எக்கால துள்ளும் அறிவுள் கதிர்வாழ் உரைகழித்தானந்த மாக்கடவே எறியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. அடர்ந்த பிறவியை விரும்பக்கூடிய நல்லவர்கள் இவன் முன்னால் செல்லாதீர்கள். பாண்டியனுடைய நல்ல நாட்டுக்கு இறைவனாகிய சிவபெருமான் எக்காலத்தையும் விட அதிகமாக போருக்கு எடுகின்ற காலம் இக்காலம். அப்பெருமான் ஞானமாகிய ஒளிமிக்க வாளை உருவி ஆனந்த குதிரையை செலுத்தி எதிர்ப்பட்டவர்கள் பிறப்பை மண்ணில் புரளும்படி வெட்டி வீழ்த்துவான். இது ஆன்மாக்கள் பக்குவப்பட்ட காலம். காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் முகழ்வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கு மூள பண்டாரம் வழங்குகின்றால் வந்து முந்துமேனே. நல்ல காலம் பிறந்து விட்டது. இறைவன் மீது அன்பு செலுத்தி உய்யுங்கள். உலகம் உண்ட திருமாலும் பிரமனும் தேவர்களும் அணுக முடியாத ஆழகால நஞ்சை உண்டவன் எங்கள் பாண்டித் தலைவன். தன் அடியவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமான தன் திருவருள் சேம நிதியை அள்ளியள்ளிக் கொடுக்கிறான். வாங்குவதற்கு வந்து முந்திக் கொள்ளுங்கள். ஈண்டிய மாயா இருள்கட பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லல் வேண்டிய போதே விளக்கிளைவாய்தல் விரும்புமின் தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தியே பரிசிதுவே. செறிந்திருப்பதும் அடிவற்றதுமான ஆணவ இருட்டு அடியவும் எல்லா பொருள்களும் நன்கு விளங்கவும் என்னுள் இருந்து என்னை தூண்டிய சோதி வடிவான சோமசுந்தரப் பெருமானை பக்கத்திலிருந்து பார்த்த பாண்டிய மன்னனும் சொல்ல வல்லன் அல்லன். அருள் பெற நீங்கள் விரும்பினால் அவன் விலக்க மாட்டான். திருவடி வாய்க்க வேண்டும் என்று விரும்புங்கள் தருவான். எங்கள் பாண்டி பெருமான் அருள்கின்ற முத்தியின் தன்மை இதுவே ஆகும். மாய வனப்பரிமேற்கொண்டு மற்றவர் கை கொள்ளும் போயரும் இப்பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவர் காய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேய நெடுங்கோடை தென்னவள் சேவடி சேர்மிளே. மாயம் பொருந்திய காட்டுக் குதிரையின் மேல் எழுந்தருளி வந்து மலம் மாயை இவற்றோடு கூடிய உயிர்கள் மீது திருவருள் சுரந்து ஏற்றுக்கொண்டதும் இப்பிறவி என்னும் பகை நீங்கும். அவனை வந்து அடைந்தவர்களுக்கு அரும்பெரும் சிறப்பு மிக்க தன் திருவடி திருவருளையே தருவான். எனவே செம்மை மிக்க நீண்ட கொடைத்தன்மை உள்ள தென்னவனாகிய சிவபெருமான் திருவடிகளையே சென்று சேருங்கள். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடையழுத்தி கழிவில்
கருணையை காட்டி கடிய வினை அகற்றி படமளம் பச்சரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுளகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. மெய்யடியார்களை என்றும் அடியாத ஆனந்த வள்ளத்தில் அழுந்தச் செய்கிறான். தன்னுடைய நீங்காத கருணையைக் காட்டி பொல்லாத வினைகளைப் போக்குகிறான். பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் மிகப்படிய ஆணவ மலத்தை முழுவதுமாக அறுத்து ஆட்கொள்கிறான். இத்தகைய சிவபெருமான் பாண்டிய நாட்டை ஆளும் பதவியை மட்டுமா தருவான்? இல்லை இல்லை, உலகம் முழுவதையும் தன்னடியவர்க்கு கொடையாகத் தரக் காத்திருக்கிறான். அமுதம் பெய்கின்ற போது வாயேந்தி கையேந்தி நிற்பது போல வந்து முந்திக் கொள்ளுங்கள். விரவிய தீவினை மேலே பிறப்புமுன் நீர் கடக்க பரவிய அன்பரை எல்புருக்கும் பரம் பாண்டியனார் புறவியில் மேல்வர புந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மரவிய மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் பரந்தே. சேர்ந்து வருகின்ற தீவினைகளால் விளையும் இனிவரும் பிறப்பாகிய கடலை கடக்க வேண்டும் என்று எண்ணி வழிபடும் மெய்யடியார்களின் ஊனை உருக்கி உணர்வை பெருக்கும் பாண்டிப் பெருமான் குதிரையின் மேல் வந்ததைக் கண்டதனால் தம்மனத்தையும் அறிவையும் அவன்பால் செலுத்திய பூங்கொடி போன்ற பெண்கள் மரத்தின் தன்மை பெற்று எல்லாவற்றையும் மறந்து தம்மையே தாம் அறியாத தன்மையர் ஆயினர். கூற்றை வென்றாங்கைவர் கோக்களையும் வென்று இருந்தழகார் வேற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவள் ஏற்று வந்தார் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே தேற்ற மிலாதவர் சேவடி சிக்கன சேர்மிள்களே. மார்க்கண்டேயனைக் காப்பதற்காக யமனை வென்றவன், ஐம்புலன்களாகிய அரசர்களை வென்றவன், உமாதேவியும் தானுமாக அருட்கோலம் கொண்டு அழகாக வீற்றிருந்தான் அவன் யார் தெரியுமா? எனக்காக பாண்டிய மன்னன்பால் குதிரைகளை ஒப்படைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவன், அருட்காற்றி தந்து என் ஆறுயிரை உண்டவன், தன்னப்பார் இல்லாத வீரன், தெளிவில்லாதவர்கள் தெளிவு பெறுவதற்காக அவன் திருவடியை சீக்கிரம் சென்று உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள்.